Hello friends, welcome to Tamizhan's Kitchen. கேக்க பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுத்தமா அவன் யூஸ் பண்ணாத முட்டை யூஸ் பண்ணாத நம்ம வீட்ல இருக்க சாஸ் பேன் வச்சே நம்ம கேக் பண்ண போறோம். அது என்ன கேக்னா பனானா வீட் கேக். இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. பனானா வீட் கேக் செய்ய நான் 4 வாழைப்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன். இதை கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். வாழைப்பழத்தோட 1 கப் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 1/2 கப் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 1/2 கப் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்ததை ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம். இப்போ இந்த அரைச்சு வச்சதோட 2 கப் கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் சாக்லேட்டும் டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா இது என்ன தடவிக்கோங்க. இந்த மாதிரி சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. சுத்தி நல்லா தடவிக்கோங்க. இப்போ இந்த பேன்ல நம்ம மிக்சரை ஊத்திக்கலாம். ரெண்டு வாட் தட்டிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தா போயிடும். இந்த மாதிரி தோசை சட்டி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே சாஸ் பேனை வச்சுக்கோங்க. மூடி போட்டு சிம்ல 40-45 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஸ்டவ்ல இருந்து 45 நிமிஷம் கழிச்சு எடுத்து வெளியே ஆற வச்சிருக்கேன். ஓபன் பண்ணி பார்க்கறேன். சூப்பரா பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உள்ள நல்லா குக் ஆயிடுச்சு. செம்ம சாஃப்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டான பனானா வீட் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட அந்த பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.